வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு இந்த கொடுக்கப்புளிய சொல்லுவேன். இந்த கொடுக்கப்புளியில வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கொடுக்கப்புளி யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி வந்து பார்க்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் கொஞ்சம் கொடுக்கப்புளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌன் சுகர், அப்புறமா சப்ஜா சீட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கப்புளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த கொடுக்கப்புளியில் இருக்கிற மேல் தோலும் உள்ளாடி இருக்கிற பிளாக் கலரில் இருக்கிற சீடையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா கொடுக்கப்புளியோட ஃப்ளஷ் நமக்கு வந்து ரெடியாகி கிடச்சிரும். இப்போ நல்லா பழுத்த பழம் பார்த்திங்கன்னா அதோடய வெளி தோல் வந்து நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்கும். உள்ளாடி இந்த மாதிரி ஃப்ளஷ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். சீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் மேல் தோல் வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கிறது வந்து கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த துவர்ப்பு டேஸ்ட்டு கொடுக்குற காய் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி எல்லாம் குக் பண்ணுவாங்க. இந்த பழுத்த பழம் வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்குறதுனால இதை அப்படியே சாப்பிடுவாங்க. சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து செஞ்சு அதுக்கு கூட போட்டு சாப்பிட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வெயிட் லாஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது தவறாமல் இதை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சீட்ல வந்து அழகாக வந்து ஸ்ப்ரவுட் விட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து கொடுக்கப்புளியோட ஃப்ளஷ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அழகான ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீடில் வந்து நான் சின்ன ஸ்பூன் என்னால் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்ஜா சீடு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீடு பிடிக்காதவங்க வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரவுன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களோட சுகர் டேஸ்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கொடுக்கப்புளியோட ஃப்ளஷை வந்து சேர்த்துடலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை, வெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற பாலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட கொடுக்கப்புளியோட ஹெல்த் ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து சில்லாக குடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பாலை வந்து நீங்கள் சில் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கார்னிஷிங்காக நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் ஆல்மண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ண போறேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குது. கண்டிப்பா வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃப்ரூட் கிடைக்கும் போது செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் Bye, take care. Thanks for watching.